இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நம்ம இருக்க போகிறது தான் இந்த வீடியோ. பிடிச்சி கடிமா, கழுத்து பீஸ் கடிமா, கழுத்து பீஸ். என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வர மாதிரியான நிறைய பொருட்கள் இருக்கும். அப்படி ஒரு பொருள் தான் இப்ப நம்ம கைக்கு வரப்போகுது. அதுதான் இந்த டிவி. ஹாய் அன்பா, நான் இப்ப இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பக்கத்து தெருல இருக்கிற என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். எங்க எதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல நிறைய கோழி இருக்கு, அதுல ஒரு கோழியை பிடிச்சி இன்னைக்கு செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டே இருந்தாங்க. அது நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்றதுக்காக தான், நம்ம தான் சோறுன்னு கூப்பிட்டா கடல் கடந்து மலேசியா வரைக்கும் போவோமே, அதனால இங்கேயும் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாட்டு கோழியை பிடிச்சி குழம்பு வச்சு நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி சமைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நம்ம இருக்க போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இவரதான் இன்னைக்கு இப்படி கட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ள இருப்பாரு. இவங்களதான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். இவர் எப்படி குழம்பா நம்ம கைக்கு வராங்க பாப்போம். ஆட்டமாட்டம்பா, என்னடா தெரியுது டே பொக்காவாயா, என்ன தெரியுது கோழியா? அது இப்ப கறி ஆயிடுச்சு, கோழி கறி. இது வாட்ட மாட்டாங்களா? வாட்டத்தான் செய்வாங்க, நம்மளுக்கு அந்த தோல் இருக்கிறது மாதிரியா தெரியும். நண்பா, நான் வந்து இது வரைக்கும் நம்ம வீடியோவில் என் ஒய்ஃப் வந்து காட்டினதே இல்லை. இதுதான் என் மனைவி, அந்த பாவப்பட்ட ஜீவன். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கு தேவையான ஸ்வீட் கார்ன் உரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கடையில் வந்து ஸ்வீட் கார்ன் விற்கிறோம் இல்லையா, மார்க்கெட்டிங், இது ஒரு மார்க்கெட்டிங் விளம்பரம், ஸ்வீட் கார்ன் விற்கிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு போயிட்டு அதை நம்ம அவுச்சி அங்கே வந்து மசாலாலாம் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அட் த மீன் டைம் என் பொண்ணு அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கோழி ரெடி ஆகிட்டு இருக்குதே, கோழிக்காக தான் வந்தோம். நமக்காக உயிரை கொடுத்த கோழிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலை, பார்ப்போம். இப்போ நானும் என் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறோம். வாமா ரெடியா, சிக்கு 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 சிக்கு. சாவ தவடாயத்துல இருக்கு, கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும், மறுபடியும் நாங்க ஆடுவோம். சிக்கு 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 சிக்கு. இங்க எங்க அத்தை வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பழைய பொருட்கள் இருக்கு. பழைய பொருட்கள் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நான்லாம் 90s kids, என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வர மாதிரியான நிறைய பொருட்கள் இருக்கும். அப்படி ஒரு பொருள் தான் இப்ப நம்ம கைக்கு வரப்போகுது.
அதுதான் இந்த டிவி. எத்தனை பேருக்கு இந்த டிவி ஞாபகம் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல நீங்க இதை பயன்படுத்திருக்கீங்களா, இதுல பார்த்த அனுபவங்கள்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த டிவியில பெரும்பாலும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இந்த கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது, அதுவும் இந்த மாதிரி குட்டி டிவியில பாக்குறதுலாம் ரொம்பவே வித்தியாசமான அனுபவம். இன்னைக்கு நம்ம என்னதான் 65 இன்ச்சு 90 இன்ச்சு 100 இன்ச்சுன்னு நம்ம டிவி வச்சிருந்தாலும், இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த டிவி வந்து என்னால் மறக்க முடியாது. இந்த டிவியில் பெரும்பாலும் சின்ன சின்ன கடைகள்லையும் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஓரமாக வச்சு அவங்க அந்த ஃப்ரீ டைம்லலாம் டிவி, இந்த டிவி யூஸ் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்ககிட்டையும் டிவி இருக்குது, இது மாதிரி இந்த டிவியில் பார்த்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 90s kids ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேவரட்டான பொருள். இது வந்து பழைய எஃப்எம். இந்த எஃப்எம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாட்டு கேட்டு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் அதே மாதிரி தான் இந்த எஃப்எம்ல பாட்டு கேட்டு நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அப்படியே எப்படி சொல்கிறது, ஆண்டனாவை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் ஓட்டை போட்டு வீட்டோட கூரை மேலே சொறி வச்சுட்டு டியூன் வரட்டு திருவிக்கிட்டே இருப்போம். பாட்டு வருதா, நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்குறதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்தால் தான் என்னால் அதை திருப்பி நினச்சி பார்க்க முடியும். ஸோ இந்த மீன் டைம் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் ஒரு சில பொருட்கள் இருக்குது, பழைய பொருட்கள் இருக்குது. நம்ம வீடு வந்து ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது, குட்டி, ரொம்ப 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 குட்டியான வீடு. வீட்டுக்குள்ளேயும் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தொடர்ந்து காட்டுறேன். நிறையா பழைய பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு பொருள் தான் இந்த பொருள். கிட்டத்தட்ட 1963 வருஷத்துலேருந்து இந்த பொருள் இங்கே தான் இருக்குது. ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனால் சும்மா இருக்குது. இந்த பொருள் பார்த்திங்கன்னா இன்னமும் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நாங்கள் இதை விற்கலான் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுறோம்னாங்க. நீங்கள் 1 ரூபா செலவு பண்ண வேணாம், நாங்களே உங்கள் வீட்டில் வந்து பார்சல் பண்ணி இறக்கி வச்சுட்டு போகிறோம்னாங்க. இந்த பொருள் பார்த்திங்கன்னா நல்ல பொருள், நல்ல கடலுக்கு போகும், மீன் பிடிக்கும், மீன் பிடிச்சி எடுத்தது வந்து நமக்கெல்லாம் தரும். அது மாதிரியான ஒரு சூப்பரான பொருளுங்க. இந்த வாய்ப்பாரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. அப்படியே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி வீடு தான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இது ஒரு முக்கியமான இந்த அஜந்தா வால் கிளாக், இந்த வால் கிளாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் பழைய வால் கிளாக்கு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இந்த மாதிரி எனக்கு விவரம் தெரியல, 7-8 வயசு இருக்கும் போதே நான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ ரொம்ப பழைய ஒரு வால் கிளாக்கு. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி, இந்த மாதிரி கண்ணாடியுமே வந்து ரொம்ப பழைய கண்ணாடி தான். இப்போல்லாமே தொட்டால் லைட் எறிகிற மாதிரியான கண்ணாடியெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுக்கும். என் வீடுமே பெரிய எந்த வீடெலாம் கிடையாது, ஆனால் அங்கேருந்து இங்கே வரும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். பெரும்பாலும் கோழியை வந்து நீங்கள்லாம் வந்து வீட்டில் குக்கரில் வேக வைப்பீங்க, நம்ம அப்படி கிடையாது. குக்கரில் வேக வச்சா அந்த டேஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக வருமா அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே வந்து அந்த மூடியை போட்டு மூடிடுவோம். அது நல்லா குக்காகி அந்த அவிஞ்சு வரும். நாட்டுக்கோழியை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக இது மாதிரி தான் ரெடி பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதோட கறி. ஸோ இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக்லாம் காட்டினேன், கிளாக் எஃப்எம் டி டேய் சத்தம் போடாமல் இப்போ வந்தேன்னு வச்சுக்கா. ஏய் ஆதார் சொல்லிக்கிட்டே இருக்க என்ன சவுண்டு, இப்போ வந்தேன்னு வச்சுக்கா பிச்சு பிச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் நம்மளை மாதிரி 90s kids எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான எல்லாருமே பயன்படுத்திய ஒரு அரிய பொருள் ஒன்று எங்கள் வீட்டில் இருக்குது, அதையும் நான் காட்ட போகிறேன். அதுதான் இந்த உண்டியல். இந்த மாதிரி உண்டியலில் எத்தனை பேர் காசு சேர்த்து அந்த காசில் தேன் மிட்டாயி, தேங்காய் மிட்டாயி, தேங்காய் பர்பின்னு வாங்கி சாப்பிட்ட காலங்கள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? எனக்கு ரொம்பவே நல்லாவே நினைவு இருக்குது. நான் இவ்வளோ பெரிய உண்டியல்லாம் ஒரு நாளும் காசு சேர்த்ததே இல்லை, குட்டியாக ஒரு உண்டியல். அதுலேயும் காசு போட்டு வைப்பேன், எனக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்க ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம காசு போட்டுக்கிட்டே இருக்கோமே காசு ஏறவே இல்லையே அப்படின்னு நம்ம வந்து உடச்சி பார்க்கும் போது தான் தெரியும் நம்ம ஏமாந்து போயிருக்கோம், நம்மளை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியெல்லாம் நாங்கள் இன்னும் வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். வருங்கால சந்ததியருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமே. ஸோ உங்களுக்கு இந்த உண்டியெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான நினைவுகள் ஞாபகங்கள் வருது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் என் பொண்டாட்டியோட அறிவுக்கு அவள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. உருளைக்கிழங்கு உரிக்கிறத பாருங்க வா. உங்களுக்கு கோழி குஞ்சு கத்துற சவுண்ட் கேக்குதா? இந்த இடத்துக்கு பாருங்க கோழி குஞ்சு. எங்க வீட்டுல அடை வச்ச கோழி மொத்தம் 11 முட்டை போட்டுச்சு.
அந்த 11 முட்டையில 7 முட்டை தான் தேறிச்சு. அந்த 7ல் ஒன்று தான் இவரா இவங்களான்னு தெரியல, வளர வளர தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி கோழி குஞ்சு வளர்க்குறதெல்லாம் பிடிக்குமா? எனக்கு கோழி குஞ்சு வளர்க்குறதெல்லாம் பிடிக்காது, கோழியை சாப்பிட்றது மட்டும்தான் பிடிக்கும். அதுக்காக தான் காற்று கிடக்கேன். கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, சுட சுட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நம்ம இவ்வளோ நேரம் எதுக்காக காத்திருந்தோமோ அந்த தருணம் வந்துவிட்டது. நமக்கு சுட சுட இலையில அப்படி சோறு போட்டு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி ரெடியா இருக்கு. லேட் பண்ணவே வேணாம், சாப்பிட்டுருவோம். சூடா இருக்கு. அடாடாடா, ஏமா 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 ஏமா, அடி செம்மையா இருக்கு. போய் சொல்லலை, உண்மையாகவே குழம்பு அட்டகாசமாக இருக்கு. நாட்டுக்கோழி கறி என்னதான் நம்ம பிராய்லர் கோழிலாம் சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி டேஸ்ட்டு செம்ம. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் அந்த டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த குழம்போட, நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்க இந்த குழம்போட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பர்சனலாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுறேன். அப்படி இல்லைன்னா தனியாக அது ஒரு வீடியோவே போடுவோம். ரொம்ப வளவளன்னு போகக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து செய்கிறதெல்லாம் அப்படி ஷார்ட்டாக அப்படி போயிட்டோம். பட்டு நான் உங்களுக்கு நிறைய என் வீட்டை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். என் குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால தான் நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் நிறைய பேருக்கு போய் நம்ம வீடியோ சேரும். நிறைய பேருக்கு வீடியோ போய் சேர்ந்தால் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள்.